இந்த வீடியோல நாம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் 12ஆம் வகுப்புல இருக்க தண்ணீர் இல்லாத தமிழ் அப்படிங்கிற ஒரு கவிதை பேழியை தான் நம்ம விலகமா படிக்க போறோம். இந்த பாடல் வந்து தண்டி அலங்கார உரை மேற்கோள் பாடல். அதாவது இந்த அணி இலக்கணத்துல கூறும் ஒரு சிறப்பான நூல்ல ஒண்ணு இந்த தண்டி அலங்காரம் அப்படிங்கிறது. கவிய தரிசம் அப்படின்ற ஒரு நூலு, அது வந்து வடமொழி இலக்கண நூலாம். அந்த நூலை எழுதி தழுவப்பட்ட ஆசிரியர் யாரு, டிரான்ஸ்லேட் பண்ணி நம்ம தமிழ்ல சொன்ன ஆசிரியர் யாரு அப்படின்னா தண்டி அப்படின்றவங்க. சோ அவர் தான் இந்த பாடலை வந்து எழுதியிருக்காரு. இவருடைய காலம் கிபி 12ஆம் நூற்றாண்டு. இந்த நூலு பொதுவியல், பொறியியல், சொல்லணியல் அப்படின்ற ஒரு மூணு பெரிய பிரிவுகளை வந்து கொண்டுதான் இந்த நூல் தான். இந்த நூல்ல முதல்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, புலவர்கள் எல்லாம் நம்ம தமிழை எப்படிலாம் பாராட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்ல வராங்க. தமிழ் அப்படிங்கிறது நம்ம நிலத்தை விட பெருசான். நிலத்தை வந்து நம்ம யாராலையும் எவ்வளோ நிலம் மொத்தமா இருக்கு அப்படின்னு அளக்கவே முடியாது இல்லையா. ஸோ அதே மாதிரிதான் தமிழாலையும் அளக்கவே முடியாது அதோட சிறப்பு எல்லாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நிலத்தை விட பெருசு, நம்ம வானத்தை விட ரொம்பவே உயர்ந்தது, கடல் விட ஆழமானதா, கடல் ஆழம் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. எவ்வளோ டெப்த்துன்னு தெரியவே தெரியாது. ஸோ அதை விட ரொம்ப ஆழமானது நம்ம தமிழ் மொழி. இந்த மாதிரி தமிழ பாராட்டி எழுதப்பட்ட ஒரு பாடல் தான் நமக்கு இப்போ ஒரு பாடல் பகுதியாக கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஒரு முக்கியமான பாட்டு. நான் வந்து லைன் பை லைனா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியுற மாதிரி, மனசுல இருக்கிற மாதிரி ஈஸியா சொல்லித்தரேன். ஓகேவா? நாலே லைன் தான். கதிரவன் இருக்குல்ல சூரியன், இதோட ஒளி வந்து இந்த உலகத்துல எப்படி எல்லா இடத்துலயும் வெளிச்சம் கொடுக்குதோ அதே மாதிரிதான் நம்ம தமிழ் மொழியும் எல்லா இடத்துக்கும் வெளிச்சமா இருக்கு அப்படின்னு சொல்றான். ஸோ இந்த சன்னையும் கதிரவனையும் நம்ம தமிழ் மொழியும் கம்பேர் பண்ணி சொல்றதுதான் இந்த பாட்டு. பாடலை படிச்சுட்டு அதுக்கு உண்டான பொருளையும் நம்ம பார்த்துடலாம். சரியா? ஓம்பிடை வந்து உயர்ந்தோல் தொழ விளங்கி எங்கொழி நீர் ஞானத்து இருளகற்றும் அங்கவற்றுள் மின்னே தனியாழி வெங்கதிரொன்று ஏனையது என்னே இல்லாத தமிழ். இந்த பாடலோட பாவகை வந்து நேரிசை வெண்பா. இந்த பாடல்ல கொடுக்கப்பட்டுள்ள அணி வந்து பொருள் வேற்றுமை அணி. பொருள் வேற்றுமை அணினா வேற ஒன்றும் கிடையாது. இப்போ ஒரே ஒரு லைன் இருக்கு, இந்த லைன்ல வந்து ரெண்டு மீனிங் இருக்கும். யா ரெண்டு பொருள் தரும் அப்படின்னா அதுதான் பொருள் வேற்றுமை அணி. முதல்ல வந்து அந்த பாடல் வரியோட ஒற்றுமையை சொல்லும், அதுக்கு அடுத்த லைன் வந்து அதோட வேறுபாடையும் சொல்லும். இந்த பாடல் வந்து உங்களுக்கு மீனிங் சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஓ இதான் பொருள் வேற்றுமை அணி அப்படின்ட்டு. இங்க முதல் வரியில என்ன சொல்லிருக்காங்க, முதல் வார்த்தை ஓங்கல் இடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓங்கல் இடை அப்படின்னா மலைகளுக்கு இடையே, மலைகளுக்கு நடுவே அப்படின்னு அர்த்தம். அப்போ ஓங்கலிடை வந்து உயர்ந்தோர் தொழ விளங்கி. உயர்ந்தோர் அப்படிங்கிறது யாரு அப்படின்னா சான்றோர் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த முத வரியில வந்து என்ன சொல்ல வராங்க, மலைகளுக்கு நடுவே தோன்றுகின்ற கதிரவனை சான்றோர்கள் எல்லாம் வணங்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. ஏன்னா மலைகளுக்கு நடுவே நம்ம கதிரவன் தான் உதிக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இது வந்து இந்த வரியோட முதல் பொருள், முதல் மீனிங். இதே வரியோட இரண்டாவது மீனிங் பார்க்கலாம். தான் பொருள் வேற்றுமை அணி இல்லையா, ரெண்டு மீனிங் இருக்கும் அப்படின்ட்டுன. ஸோ இரண்டாவது மீனிங் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, நம்ம தமிழ் வந்து பொதிகை மலையில தான் தோன்றுனது அப்படின்ட்டு. ஸோ அப்படிப்பட்ட பொதிகை மலையில தோன்ற தமிழை சான்றோர்கள் வந்து வணங்குவாங்க அப்படின்னு சொல்றதுதான் இந்த லைனுக்கு உண்டான ஒரு மீனிங். ஓகே? ஸோ கம்பேர் பண்றாங்க பார்த்தீங்களா, சூரியனையும் தமிழையும் கம்பேர் பண்றாங்க, ஒரே மீனிங் தான். ஆனா நம்ம எடுத்துக்கிட்ட இந்த எக்ஸாம்பிள் வந்து வேற. ஒரு ரெண்டாவது நாயில பார்க்கலாம், கூட கொஞ்சம் நல்லா புரியும். எங்கொழி நீர் ஞானத்து இருளகற்றும் அங்கவற்றுள். எங்கொழி அப்படிங்கிறது ஓசை அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த ஓசை நிறைந்த நீர்னா என்ன, கடல். கடல் எப்பவும் சத்தம் வந்துட்டே இருக்கும் இல்லையா, ஒரு சத்தம். ஸோ அந்த கடல் நிறைந்த ஞானம் அப்படின்னா உலகம் அர்த்தம். இந்த கடல் சூழ்ந்த இந்த உலகத்துல இருள் அகற்றக்கூடியது எது, இருள்னா இருட்டு, அகற்றக்கூடியது நம்ம கதிரவன். நைட்டு ஃபுல்லா அப்படி இருட்டா இருக்கு, காலையில சூரியன் வரும்போது அந்த இருள்லாம் அகன்றி ஒரு வெளிச்சம் வந்து பறக்குது நம்ம ஞானம்னா உலகத்துல இல்லையா. அதே மாதிரிதான் அந்த கடல் நிறைந்த ஓசை நடுவுல நம்ம அறியாமை அப்படின்ற ஒரு இருட்டை போக்குறது நம்மளோட தாய்மொழி தமிழ் அப்படின்னு சொல்றாங்க.
ஓ இங்க பாத்தீங்கன்னா இங்கேயும் ஒரே லைன், ஆனா பொருள் வந்து ரெண்டு பொருள் இருக்கு இல்லையா. எப்படி இந்த நீ சூழ்ந்த இந்த உலகத்துல இருள கதிரவன் அகற்றுதோ அதே மாதிரி அறியாமை அப்படின்ற ஒரு இருள் சூழ்ந்த இந்த உலகத்துல தமிழ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்த உடனே எல்லாமே அகன்று போயிடுது, எல்லாம் தெளிவாயிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து இரண்டாவது லைன். இப்போ மூணாவது லைன் படிக்கலாம். மின்னே தனியாழி வெண்கதிர் ஒன்று. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம படிச்ச ரெண்டு ஃபர்ஸ்ட் ரெண்டு லைன்ல என்ன சொன்னாங்க, ஒரே லைனை கொடுத்துட்டு ரெண்டு பொருள் வர மாதிரி சொன்னாங்க இல்லையா. இங்க வந்து வேற்றுமையா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க பாருங்க. மின்னேர் அப்படின்னா மின்னக்கூடிய அப்படின்னு அர்த்தம். தனியாழி அப்படின்னா ஒற்றை சக்கரம் அப்படின்னா நம்ம தனி சக்கரம், சிங்கிள் சக்கரம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. சோ மின்னக்கூடிய ஒற்றை சக்கரமான என்னது, கதிரவனை சொல்றாங்க. கதிரவன் பாக்குறதுக்கு எப்படி இருக்கும், ரொம்ப மின்னல் ஓகே, ரொம்ப வெளிச்சமா இருக்கும். அது வந்து ஒத்த சக்கரமா தான் இருக்கும், ஏன்னா ஒரே ஒரு சூரியன் தான். சோ அது வந்து ஒத்த சக்கரம் அப்படின்னு சொல்றாங்க. சோ மின்னக்கூடிய அந்த ஒத்த சக்கரம் வந்து எப்படி ஒன்னே ஒண்ணுதா இருக்குமோ அது மாதிரிதான் மின்னேர் இல்லாத தமிழ். மின்னேர் அப்படின்னா தனக்கு நிகர், தனக்கு சமம் அப்படின்னு அர்த்தம். சோ தமிழுக்கு சமமா எந்த ஒரு மொழியுமே இல்ல அப்படின்னு சொல்றதுதான் இங்க மின்னேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அந்த சூரியன் எப்படி அதிக மின்னக்கூடிய ஒற்றை சக்கரமா சிங்கிளா வந்து நிக்கிறதோ அதே மாதிரி தமிழுக்கும் எதையும் சார்ந்து எந்த ஒரு மொழியுமே சார்ந்து இல்லாம இண்டிபெண்டா வந்து நிலைச்சு நிக்கிறது நம்ம தமிழ் மொழின்னு சொல்றாங்க. சோ இந்த இடத்துலயும் சூரியனை வந்து கதிரவன் அப்படின்னு டைரக்டாவே சொல்லிட்டாங்க இல்லையா. சோ அதான் அவங்க டைரக்டா நம்ம தமிழ் கூட வந்து கம்பேர் பண்றாங்க. சும்மா ஸ்பீடா வந்து என்ன பொருள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத மட்டும் பாத்திரலாம் லைனா. இப்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து மலைகளுக்கு நடுவே எப்படி கதிரவனை வந்து சான்றோர் வணங்குறாங்களோ அதே மாதிரி புதிகை மலையில தோன்றின தமிழையும் சான்றோர் வணங்குறாங்க அப்படின்ட்டு முதல் பாட்டுல சொல்றாங்க. இரண்டாவது, கடல் சூழ்ந்த இந்த உலகத்தை எப்படி இருளை வந்து போக்குதோ கதிரவன், அதே மாதிரி அறியாமை அப்படின்ற இருளை வந்து போக்குறது நம்ம தமிழ் மொழி. மூணாவது பாயிண்ட் வந்து மின்னக்கூடிய ஒற்றை சக்கரமான சூரியன் எப்படி ஒற்றையா நின்று அதோட இதை காமிக்குதோ பலத்தை காமிக்குதோ அதே மாதிரி தமிழுக்கும் எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாம தனக்கு நிகர் யாரும் இல்லாம யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்காம அதோட தன்மையை அது காமிச்சுட்டு தான் இருக்கு. அதோட வலிமைய எல்லாத்துலயும் நம்ம வந்து இலக்கணம் இலக்கியம் எல்லாத்துலயும் நம்ம பார்க்கலாம் இல்லையா. எதை சார்ந்துமே இருக்காது நம்மளோட தமிழ் மொழி. ஸோ இதையும் சொல்றாங்க. இவ்வளவுதான் இந்த பாட்டோட மீனிங். ரொம்ப ஈஸியா இருக்குல்ல. உங்களுக்கு வேற ஏதாவது துணைப்பாடம் இல்லைன்னா சம்மரி எதை எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னாலும் சரி, இங்கிலீஷ் தமிழ் எதுனாலும் சரி, மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் போடுங்க. ஷுவரா உங்களுக்காக நான் வீடியோ போடுறேன். தேங்க்யூ.